தாய்ப்பால் முதல் நிலையாக கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எதிர்பார்த்தலும் கொடுத்து ஒரு குழந்தையுடைய அந்த ஊட்டம் துவக்க புள்ளி அப்படின்னா தாய்ப்பால் தான். என்ன உணவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசில் நல்ல ஒரு பில்டப் ஆகணும், ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு உடல் எடை வேணும். அதாவது புசு புசுன்னு இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. சில பிள்ளைங்க ரொம்ப குண்டாக இருக்கும், ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. ஆரோக்கியமாக ஒரு உடல் எடை கூடணும் அப்படின்னா முதல் விஷயம் வந்து நல்ல ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க வேண்டியது வாழைப்பழம். வாழைப்பழத்தை முதல்ல குழந்தைக்கு வந்து பழக்கணும், சின்ன வீனிங் பீரியட்லேருந்தே ஆரம்பிக்கணும். கொஞ்சம் மெலிஞ்சிருக்கிறாங்க, ஊட்டம் வேணும்னா நல்லா நேந்திரன் வாழை இல்லைனா செவ்வாழை, இந்த ரெண்டு வந்து கொஞ்சம் வெயிட்டும் கொஞ்சம் கெயின் ஆகும், எனர்ஜியும் நல்லாயிருக்கும். ஏன்னா குழந்தை ஓடிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க எனர்ஜி பர்ன் ஆகும். ஸோ கரெக்டாக வந்து அந்த நேந்திரன் வாழை கொடுத்தோன்னா ஊட்டமும் கிடைக்கும், ஒபிஸ் வராது. ஸோ அது பண்ணலாம். அடுத்து வந்து எல்லா புரதச்சத்து உள்ள விஷயங்களும், நிறைய தானியங்கள், குறிப்பாக வந்து இப்போ வீட்டில் எல்லார் வீட்லேயும் சரி சத்து மாவு கஞ்சி, அதில் கண்டிப்பாக நிறைய பேர் சத்து மாவு கஞ்சியில் கேழ்வரகு சேர்க்குறாங்க, மற்ற முந்திரி பருப்பு வாங்கவா பாதாம் வாங்கவா அப்படின்னு நினைக்கிறாங்க. உளுந்து ரொம்ப முக்கியம், ஓகே, அதில் கண்டிப்பாக உளுந்து சேர்க்கணும். உளுந்து லேசாக வறுத்து அதில் சேர்த்தா தான் அது கடுமையான மசில் பில்டிங் இருக்கும். அது பெண் குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது, சிறு வயதுலேருந்தே அவங்களோட யூட்ரஸ் அண்ட் ஓவரி டெவலப் ஆகி வர்றதுக்கு சரியாக இருக்கும். ஸோ உளுந்து சரியாக சேர்க்கணும், கேழ்வரகு சேர்த்து, கேழ்வரகு உளுந்து இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ஓவரால் க்ரோத்துக்கும் நல்லாயிருக்கும், இம்யூன் சிஸ்டத்துக்கு. ஏன்னா எசென்ஷியல் அமினோ ஆசிட்னு நவீன அறிவியல் சொல்லுது, அந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட் தான் எதிர்பார்த்தலுக்கு. இப்போ நம்ம சொல்கிறோமே கரோனா மாதிரியான விஷயங்களில் நமக்குள்ள இனேட் இம்யூன் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும், அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம்னு இருக்கும். ரெண்டையும் செம்மைப்படுத்தணுன்னா ஆரம்பத்தில் கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலிலிருந்து கொடுக்கக்கூடிய ஊட்ட உணவு தான். ஒருத்தரோட இனேட் இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கணும்னா அவன் மண்ணீரல் நல்லா இருக்கணும், அவனோட தைமஸ் நல்லா இருக்கணும், அவனுடைய போன் மேரோ நல்லா இருக்கணும், இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா அதை பில் பண்ணதுக்கு உரிய விஷயம் வந்து இந்த மாதிரியான தானியங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய சத்து மாவு. சத்து மாவு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இதை வந்து அவரவர்களே ரசித்து வீட்டில் செய்யணும்.